ஏசிய கப் 2022 சூப்பர் ஃபோரில் ஃபஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். September 3, 6 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஏசிய கப் லீடர் போர்டில் நீங்கள் கலந்துக்கலாம். விஷன் லெவலில் நடத்துகிறாங்க. 30 lakhs ப்ரைஸ் தராங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 5 lakhs, செகண்ட் ப்ரைஸு 2 lakhs, தேர்ட் ப்ரைஸு 1 lakh. கலந்துக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. விஷன் லெவன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ந்து எப்பயும் விளையாடுற மாதிரி ஃபேண்டசி விளையாடுங்க, அது போதும். ஒருவேளை உங்களோட பாயிண்ட்ஸ் ஹெவியாக இருந்து ஓவரால் டோட்டலில் டாப்பில் ஏசிய கப் முடிவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிசு தான் இந்த இதெல்லாமே. நிறைய இருக்குது, கண்டிப்பாக விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் ஃப்ரீ டீம்ஸு, அது மட்டும் இல்லை ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கொடுக்கப்படுது. யூஸ் பண்ணி நீங்கள் ஜிஎல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக்கலாம். ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜாவில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, நல்ல ஹாட்டான கண்டிஷனாக இருக்குது. 27 T20 இன்டர்நேஷ்னல் நடத்தியிருக்காங்க. 16 பேட் ஃபஸ்ட்டுக்கும் 10 சேசிங்க்கும் வெற்றியை கொடுத்துருக்கு. இங்கே பேட் ஃபஸ்ட்டாக சேசிங்கா அப்படின்னு சொன்னால் எப்பவுமே டீம்ஸு சேசிங்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிரவுண்ட் டைமென்ஷன் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கன்சிடரில், அதே நேரத்தில் ஸ்கோர்விங் பேட்டர்ன் பெருசாக இருந்திருக்கு அப்படின்னா 152 தான் பேட் ஃபஸ்ட்டுக்கு அவரேஜாக இருந்திருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை தான் எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா அப்படின்னு போது கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாமானா ஸ்லோயர் பிச்சில் 150 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் ஸ்கோர் தான் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் வரும். ஸோ பாசிபிளாக ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற வகையில் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறும் இருக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின்னர்ஸ் அண்டு டீசெண்டான பேட்டிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அடிஷ்னலாக பேசர்ஸ் வச்சுருக்காங்க. 11 டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா ரெண்டு டீம்ஸுமே வின்னிங் காம்பினேஷன் அப்படின்ற வகையில் போவாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் செய்யணும்னு நினச்சா மதுசங்கா நல்லா பவுல் பண்ணார். அசித பெர்னாண்டோவும் ஓரளவுக்கு டீசன்ட் விக்கெட் டேக்கிங்கில் வந்தார். இருந்தாலும் ஒரு ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டசன் சனகா கருணரத்னே இவங்க ஹேண்டி பவுலிங் அப்படின்றத கொடுக்க முடியும் போது ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தால் இந்த ட்ராக்குக்கு பெட்டராக இருக்கும். ஏற்கனவே வனிண்டு ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா நல்லா பவுல் பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல யோசிக்கும்போது குணத்திலகா அசலங்கா இவங்கெல்லாம் கூட டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். வின்னிங் காம்பினேஷனோட போகணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தால் கூட ஜெஃப்ரி வான்டர்ஸை இந்த மாதிரி ட்ராக்குக்கு ரொம்பவே சூட்டான ஒரு போலராக இருப்பார். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைடு பிரவீன் ஜெயரவிக்ரமே கூட இருக்கார். லெஃப்டாக மாத்திராக்ஸ் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கும் வான்டர்ஸை பெட்டரான ஆப்ஷன்னால இவரை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி 11 ப்ராபப்ளி சேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரெண்டு சைடுமே இருக்குது. சசாய் குர்பாஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. குர்பாஸு டீசெண்டான இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்லோயர் பிச்சில் கஷ்டப்படுறார். எப்பயுமே இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் பெட்டராக ஆடுறதுக்கு காரணம் பேட்டுக்கு நல்லா வர்ற பிச்சில் நல்லா விளையாடுவார். கொஞ்சம் டவுன் பிச்சில் கஷ்டப்படுவார் அப்படின்றது இருக்குது. இப்ராஹிம் ஜட்ரானு சூப்பரான பிளேயர், நல்லா விளையாண்டுருக்க நம்பிக்கையை காப்பாற்றுறார் அப்படின்னு தான் சொல்லும். கரீம் ஜானட்டு இந்த பொசிஷனில் தான் போடுறாங்க, பட் பாசிபிளாக நிறைய நேரம் அவரை டவுன் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஜட்ரானை ரொம்பவே நம்புகிறாங்க. நபியை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்ஸ்மேன், ஒமர்சாய் டீசன்ட் பேட்டிங் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட போலிங் கொடுக்கறது இல்லை. ரஷீத் கான் சூப்பராக பவுல் பண்ணுவார் சொல்லவே தேவையில்லை. முஜீப் யூனிவர்சைடு செம்ம போலிங். நவீன் உல்ஹாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் பால் வேரியேஷனில் கலக்குவார். ஃபசல் ஹாக் ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு செம்ம பவுலராக ரீசெண்டாக ஒரு எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் போலிங்க்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்க இது ஆப்கானிஸ்தான். ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்க்கும்போது குசல் மெண்டிஸு சூப்பராக விளையாண்டார். போன மேட்ச்சு நிறைய ட்ராப்ஸ் இருந்தது, இருந்தாலும் அந்த இன்னிங்ஸை வந்து நல்லா கொண்டு போனார். அதுதான் அந்த டீமுக்கு வெற்றியையும் கொடுத்தது. நிசங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்காட்டியும் ஸ்டெடி ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். சரித் அசலங்கா குயிக்காக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், பட் இந்த ரெண்டு மேட்ச் ஏற்கனவே விளையாண்டதில் சரியாக விளையாடலை அப்படின்றது தான் இருக்குது. குணத்திலகா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஆல்ரவுண்டர். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர் அடிஷனலாக எடுத்துகிட்டு வரலன்னா குணத்திலகாவை ஆல்ரவுண்டராக பார்க்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அசலங்கா ஒரு சில ஓவர் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பனுக்க ராஜபக்சே சூப்பராக விளையாடுவார், நல்ல ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. பட் இந்த ட்ராக்கு ஸ்லோயராக இருக்கும்போது எந்த அளவுக்கு விளையாட முடியும் அப்படின்னு யோசிக்கணும். ஷனகா டீசன்ட் ஹிட்டிங், போன மேட்ச் இவரோட வந்து சின்ன கேமியோ சூப்பராக வந்த டீமை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஹசரங்கா பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், ஸ்ரீலங்காவோட பெஸ்ட் பவுலராக இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கார். கருணரத்னே நல்ல ஆல்ரவுண்டராக இருக்கார், நல்ல போலிங் அப்படின்றது டெத்லேயும் கொடுக்க முடியுது. தீக்ஷனா இனிஷியல் ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸில் பெட்டராக பண்ணிகிட்ருக்கார்.
அசிதா ஃபெர்னாண்டோ டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர்ஸ், டி ட்வெண்ட்டியில் ரீசெண்டாக கொழும்புல விளையாண மேட்சஸில் லாஸ்ட் 4 மேட்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 4 விக்கெட் அதுக்கப்புறம் 2-2-2 எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஃபஸ்ட் மேட்சு ஸ்டார்ட் நல்லா இருந்தது, பட் எண்டில் நிறைய ரன்ஸுக்கு போனார் அப்படின்றது தான் ப்ராப்ளமாக இருக்குது. மதுசங்கா எக்கனாமியை வீசுகிற நல்லா கண்டிப்பாக கன்சிடரபுளாக தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, ஒருவேளை ரீப்ளேஸ் பண்ண ஸ்பின்னர்னால் அசிதா ஃபெர்னாண்டோவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான். அவரை கீழே போக வச்சு தான் போக வைப்பாங்க. காரணம் அசிதா ஃபெர்னாண்டோ தான் நிறைய ரன்ஸுக்கு போனார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். பாசிபிளாக ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸை ஸ்பின்னராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு தனஞ்சடி செல்வாவும் இருக்கார், அவரை கொஞ்சம் யோசிக்கலாம் ஆஃப் பிரேக் போலர், பட் லெக்கியை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ரஷீத் கான், குசல் மெண்டிஸ், மணிண்டு அசரங்கா, நிறைய பேர் யோசிக்கிற ஆப்ஷன் இவங்கள தான் இருப்பாங்க. நபி, முஜீப்பு, தீக்ஷனா இவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸு. இந்த பிச்சுக்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறனால இவங்கள கன்சிடர் பண்ணிக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நவீனு, பத்தும் நிசக்கா ஜிஎல்பிக்கு குறைவாக எடுத்திருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிசங்கா நல்ல சாய்ஸு, இந்த ட்ராக்குக்கு பெட்டராக கூட யோசிக்கலாம். சரி தசலங்கா மேக்ஸிமம் இந்த ஸ்வீப் ஷாட் ஆடுவாரும், இந்த பவுண்ட்ரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கனால ஓரளவுக்கு ஓகே, பட் ஸ்டைட்டராக ஆடுறவங்களுக்கு தான் இந்த கிரவுண்டு நல்ல ஸ்கோர் கொடுக்கும், அது கொஞ்சம் பார்க்கணும். அண்டு பவுலிங்கில் ஏதும் கன்சிடரபுளாக அசலங்கா வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். அசிதா ஃபெர்னாண்டோ டீசன்ட் சாய்ஸு, ஸ்லாகில் வீசுகிற அந்த ஒரு விஷயம் அடிஷ்னலாக நம்ம பார்க்கலாம், அதனால் அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நவீன், ஃபருக்கி இவங்க ரெண்டு பேரும் ஸ்லாகில் வீசுவாங்கங்கிறது இந்த சைடு எதிர்பார்ப்பு. சமீக கருணரத்ரே, அசிதா ஃபெர்னாண்டோ ஸ்லாகில் வீசுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ ஒருவேளை மதுசங்காவை ஸ்லாங்கில் வச்சுக்கலான்ட்டு யோசித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அசிதா ஃபெர்னாண்டோ போன மேட்ச் ரன்ஸுக்கு போனதுனால இந்த ஒரு ஸ்வாப் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நபி, ரசீத், முஜீப் இவங்க மூணு பேரும் கண்டிப்பாக 4 ஓவர் வீசுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. போன மேட்ச்சு நபி 3 ஓவர்ஸ் தான் வீசினார், ஸ்லாங்கில் வேறு பவுலருக்கு மூவ் ஆனாங்க, பட் கண்டிப்பாக வந்து இன்றைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இந்த ட்ராக்கு கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கிறதுனால. மணிண்டு அசரங்கா, கருணரத்னே, தீக்ஷனா இவங்க இந்த டீமுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க, அதனால் இவங்க 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. நபியை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கில் எப்பயுமே கன்சிடரபுளாக யோசிக்க தேவையில்லை நபி, ஆனால் போலிங்கில் சூப்பராக பார்த்துட்ருக்காரு. முன்னாடி காலத்தில் பேட்டிங்கில் கன்சிடரபுளாக இருந்தவர் தான், நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை ஷோ பண்ணவர் தான், பட் இப்போ அந்தளவுக்கு ஷோ பண்ண முடியல, போலிங்கில் டீசெண்டாக பண்ண முடியும். தீக்ஷனாவை இன்னொரு சைடு கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பர் போலர், இந்த ட்ராக்குக்கு ரொம்ப சூட் ஆவார் அப்படின்னு பார்க்கலாம். கம்பாரிசனாக ஆப்கானிஸ்தான் பெட்டரா இல்லை ஸ்ரீலங்கா பெட்டரானு பார்க்கும்போது ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வெரி மச் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா கூட குசல் மெண்டிஸ் கொஞ்சம் அப்பராக பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவே ட்ராக்கில் அவர் ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், குருபாஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவார். நிசங்கா, சசாய் ரெண்டு பேரும் பார்க்கும்போது இப்போ சசாய் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி போகணுங்கிற தாட்டில் இருக்கிறனால ஈக்குவலாக பார்க்கலாம், பட் நிசங்கா பெட்டரான ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணுறாங்க. ஸோ இப்ராஹிம் ஜட்ரானு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப சரித் அசலங்காவை தான் கம்பேர் பண்ணணும். கண்டிப்பாக ஜட்ரான் கொஞ்சம் பெட்டர் பேட்ஸ்மனாக இப்போதைக்கு இருக்கார். அசலங்காவோட ஃபார்ம் டவுன் ஆகிறதுனால இந்த சைடு யோசிக்கலாம். குணத்திலகாவை, கரீம் ஜானட்டு, ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸு, பட் ஃபார்ம் பேஸில் யோசிக்கும் போது குணத்திலகா கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். கரீம் ஜானட் வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக பெட்டர், அதனால் ரொம்ப ஈக்குவலாக பார்க்கலாம். இங்கே ஹிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு டீமுக்குமே சூப்பரான ஹிட்டர்ஸ் ரெண்டு பேருனா கண்டிப்பாக ஜட்ரான் அண்ட் ராஜபக்சாவை தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஈக்குவலாகவே சொல்லிடலாம், பட் ராஜபக்சாவை கம்பேர் பண்ணும்போது ஜட்ரான் கொஞ்சம் பெட்டர், ஸ்லோயர் பிச்சில் பெட்டராக விளையாடக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்குது. நம்பி அண்ட் டசன் சனக்கா ரொம்பவே ஈக்குவலாக சொல்லலாம். சனக்கா பேட்டிங்கில் ஹிட்டு, நபி போலிங்கில் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாகணும். ஸோ இங்கே அப்படி பார்க்கும்போது இந்த ட்ராக்குக்கு போலிங் ஹிட்டர் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல ஒமர் சாயை யாரோட கம்பேர் பண்ணுறதுன்னு யோசித்தா மதுசங்காவோட கம்பேர் பண்ணலாம், பட் அவர் பெரிய கம்பாரிசனில் யோசிக்கவே முடியாது, ஏன்னா அவருக்கு பவுலிங் அவ்வளோ கொடுக்கறதில்ல. ரஷீத் கான் டெஃபினட்டாக வணிண்டு ஹசரங்காவோட கம்பேர் பண்ணலாம். முஜீப்பை தீக்ஷனாவோட கம்பேர் பண்ணலாம். நவீன சமிங்க கருணாரத்ரேவோட கம்பேர் பண்ணலாம். ஃபருக்கிய அசிதா ஃபெர்னாண்டோவோட கம்பேர் பண்ணலாம். அப்போ ஒமர் சாய் வந்து மதுசங்காவோட தான் யோசிச்சாகணும். ஒமர் சாய் பவுல் பண்ண மாட்டார், மதுசங்கா பவுல் பண்ணுறார் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஓகே. ஸோ இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், வணிண்டு பெட்டரா ரசீத் பெட்டரானா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈக்குவல், ரெண்டு பேருமே கூகுளி போலிங் அண்டு போலிங்கில் சூப்பராக பண்ணுவாங்க, ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி அப்படின்றதும் ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. முஜீப்பையும் மகேஷ் தீக்ஷனாவையும் பார்க்கும்போது
கண்டிப்பாக ரெண்டு பேருமே பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக பவுல் பண்ணுவாங்க, ரொம்பவே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல முஜீபுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இந்த கிரவுண்டில் அவர் நம்பர் பெஸ்ட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அப்படின்னு பார்க்கலாம். மகேஷ் டீக்ஷனாகிட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங்கில் முன்னளவுக்கு இல்லை, நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிறது இப்போ குறைவாக இருக்குது, பட் இந்த ட்ராக்கு கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ சமிகா கருணரத்னே நவீன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சமிகா கருணரத்னே பேட்டிங்கில் ஒரு ஸ்கில் ஷோ பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ் அப்படின்னு இருந்தால் கூட ஆப்கானிஸ்தான் சைடு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ். இங்கே நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்காங்க, இந்த கண்டிஷனுக்கு வெல் நோன் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரசீத் அண்ட் முஜீப் பயங்கரமாக கலக்கிறதுக்கான வாய்ப்பு. அடிஷ்னலாக நபி, நபி நிறைய மேட்ச் இங்கே விளாண்டுருக்காரு, இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்காங்க, ஆனால் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் நிறைய இங்கே விளையாடலை. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஃபருக்கி அண்டு நவீன் உஷாக்குங்க ரெண்டு பேரும் நல்ல பேசுகிறா, இந்த யூனிட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறா இருக்காங்க. இங்கே ஃபெர்னாண்டோ அண்ட் மதுசங்கான்னு பார்க்கும்போது ரீசெண்டாக தான் டெபியூவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக டஃப்பான ஆஸ்க்கு தான் அவங்க இங்கே ஈக்குவலாக பார்க்குறது. ஸோ ஃபருக்கி ரொம்பவே பெட்டரான விக்கெட் டேக்கராக, ஆப்கானிஸ்தானுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக ரீசன்ட் டேஸில் இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ற அந்த அளவுக்கு சூப்பர் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். அதனால் அட்வான்டேஜ் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸா குர்பாஸா? எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் போதும், குர்பாஸு கொஞ்சம் ஸ்லோயர் பிச்சில் கஷ்டப்படுவார் அப்படின்றதுனால எடுக்கலை. இங்கே ஒரு இடத்துல க்ளோவர்க்கில் நிறைய பாயிண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் டைமிங் அப்படிங்கிறது இந்த பிச்சில் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய நேரங்களில் எல்பிடபிள்யூ அண்ட் போல்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், ஏற்கனவே போன மேட்ச்லேயே இதை பற்றி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில். ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை விக்கெட் கீப்பர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களான்னா அது டஃப்பான ஆஸ்க்கு. இதே துபாய் அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக விக்கெட் கீப்பர்ஸ் நிறைய பாயிண்ட் எடுப்பாங்க, இங்கே கொஞ்சம் டஃப்பான ஆஸ்க்கு. அதை நடந்தால் அப்புறம் கேள்வியெலாம் கேட்காதீங்க, பட் பிச் ஃபேக்டரை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே குசல் மெண்டிஸ் பெட்டர் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குர்பாஸை கம்பேர் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இன்னொரு இடத்துல நிசங்கா அசலங்கா இவங்களெல்லாம் யோசிக்கும் போது பாசிபிளாக அசலங்கா ஒன்று ரெண்டு ஓவர் எதுவும் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகலாம். நசிபுல்லா ஜட்ரான் இந்த ட்ராக்குக்கு சூப்பராக விளாண்டுட்டுருக்கார். இனிஷியலாக விக்கெட்ஸ் எல்லாம் விடமாட்டாங்கலாம் சொல்ல முடியாது, குறைஞ்சது ஒரு மூணு நாலு விக்கெட் விட்டு தான் ஜெயிப்பாங்க யார் ஜெயித்தாலுமே. ஸோ அதனால் கண்டிப்பாக நசிபுல்லாவுக்கு பேட்டிங் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. குணத்திலகாவை நான் அடிஷனலாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இப்ராஹிம் ஜட்ரானை கொஞ்சம் யோசிக்கலாம், பட் நான் குணத்திலகாவை எடுக்கிறதுக்கு காரணமும் இன்றைக்கி எதுவும் ஒரு வேளை போலிங் கொடுத்துட்டா என்ன, இந்த ட்ராக் கொஞ்சம் டவுனாக இருக்குது, ஸ்பின்னர்ஸுக்கு போகலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது வின்னிங் காம்பினேஷனை குலைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம், இருக்கிற ஸ்பின்னரை வச்சு மேனேஜ் பண்ணலான்னு நினச்சா கண்டிப்பாக அசலங்கா அதே நேரத்தில் குணத்திலகா போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கிறேன். அண்ட் பேட்டிங்லேயே ஸ்கில்ஃபுல்லான பேட்ஸ்மேன் தான், கொஞ்சம் ஸ்லோயர் பிச்சில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பிச்சஸ் நிறைய இருந்திருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை கொஞ்சம் யோசிக்கலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது மணிந்து கசரங்கா நம்பி சனக்கா பெருசாக யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கருணரத்னே டீசன்ட் சாய்ஸு, ஸ்லாங்கில் ஓவர்ஸ் வீசுறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே போதுமானது. இங்கே ரஷீத் கான் டீசன்ட் சாய்ஸு, முஜீப்பு சூப்பர், தீக்ஷனா டெஃபினட் சாய்ஸு, ஃபருக்கி யோசிக்கணும். ஸோ இங்கே மட்டும் அடிஷ்னலாக யார் இன்னொருத்தர் அப்படிங்கிற இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நவீன் ஸ்லோயர் பால் வேரியேஷனில் இங்கே கொடுக்க முடியும். வாண்டர்ஸை ஒரு வேளை இருந்தால் டெஃபினட் சாய்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் சில பேரை எடுத்துகிட்டு தான் மாற்றி ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் ஃபருக்கி இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். சூப்பர் குவாலிட்டி, விக்கெட் டேக்கிங் ஸ்கில் பயங்கரமாக வச்சுருக்க பிளேயர், அண்ட் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக கலக்குனார் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட், கேப்டன் ஆப்வியஸாக பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை, வணிண்டு ஹசரங்கா. வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நபியா ரஷீத் கானா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. பாசிபிளாக நபி நல்ல சாய்ஸ், மேலே பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இப்போதைக்கு ரசீத்தை நான் எடுத்துக்கிறேன். அண்டு முஜீப் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸு. இப்போ ரசீதா, நபியா, முஜீபா அப்படிங்கிற அந்த மூணு பேர்த்தில் ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரசீது கூகுளிலாம் போடுவார், பட் ஸ்பின்னர்ஸாக ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ரீலங்கன்ஸ் மிடில் ஆர்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரசீத் அந்த கன்சிடரேஷனில் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் முஜீப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், லெக் பிரேக் ஆப் பிரேக்குங்கிற மாற்றி மாற்றி போட முடியும் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது.
அதனால் முஜீப் இம்பார்ட்டனாக அந்த மேட்ச்சில் பார்க்கலாம். வனிண்டு வித்து முஜீப் அப்படின்னு யோசிக்கலாம், தப்பில்ல. அண்ட் வனிண்டு வித்து நபி அப்படின்னு யோசிக்கலாம். நபியை பொறுத்த வரைக்கும் கேட்சிங் பொசிஷன், இந்த ட்ராக்ல கேட்ச் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க முடியல. ஸோ அதனால் நபி ஒரு டீசன்ட் சாய்ஸ் பேட்டிங்லேயும் வர முடியும் அப்படின்றதுனால நல்ல சாய்ஸாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நபி அண்டு ஹசரன்காக தான் போகிறேன். ரைட், சேவ் பண்ணிக்கலாம். இது விஷன் லெவன் ஆப்பு. பேட்டிங், போலிங், ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபேண்டசி இருக்குது. ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரெல்லாம் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு டீம் செட் பண்ணுவோம். ஜென்ரலாக நாம் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் யாரெல்லாம் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செட் பண்ணி டீம் செட் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் தான் இங்கே நிறைய இருக்கும். இவன் சொல்லப்போனால் கிராண்ட் லீக்கே கிடையாது, ஸ்மால் லீக் தான் இங்கே இருக்கும். அதில் விளையாட பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.